நம்முடைய நாட்டினுடைய பேர் என்ன? இந்தியாவா பாரதா? காரணம் என்னன்னா, நம்முடைய நாட்டினுடைய பேரே தெரியாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த பிஜேபி காரங்க. மகாத்மாவும் பெரியாரும் சிந்தித்த எதை பார்த்து அச்சமடைந்தார்களோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. திரௌபதி முர்மு அவர்களை கூட நாடாளுமன்றத்துக்கு வரவிடாமல் தள்ளி வைத்தவர்கள் தான் இவர்கள். இவர்கள்ட்ட போய் நீங்கள் எதிர்பார்த்து இந்த நாகரிகம்லாம் எதிர்பார்த்து சமத்துவத்தைலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இந்தியாவினுடைய சுதந்திர காற்றை சுவாசிக்க வழிவகை செய்து தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்த நாட்டிற்காக தியாகம் செய்த காந்தியடிகளுடைய பிறந்த நாளில் நாட்டை காப்போம் என்ற கருத்தை முன்வைத்து நாம் இங்கு கூடியிருக்கிறோம். மகாத்மா காந்தி அடிகளுடைய பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாட வேண்டிய இந்த நாளில் இந்த நாட்டை பிற்போக்குவாதிகளிடமிருந்து மீட்டெடுப்பதற்கான கடமையிலே நாம் இங்கு கூடியிருக்கிறோம். நமது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே நாம் கூடியிருக்கிறோம். டெல்லியிலே உள்ள பாரதிய ஜனதா அரசு அடுத்து தேர்தலிலே நாம் எப்படி ஜெயிப்பது, அதை எப்படி நாம் சந்திப்பது, சூழ்ச்சி செய்து எப்படியாவது அதை எப்படி வெற்றி பெறுவது, நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சிதைப்பது எப்படி, பழைய சிந்தாந்தங்களை இந்த நாட்டிலே புகுத்துவது எப்படி, இந்த நாட்டினுடைய வரலாற்றை மறைத்து எழுதுவது எப்படி என்று சிந்தித்து செயல்வடிவம் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர்களிடமிருந்து நாட்டை நாம் எப்படி காப்பது என்று நாம் இங்கு கூறியிருக்கிறோம். இதற்கு முன்னெடுத்த நாட்டை பாதுகாப்போம் என்கின்ற அந்த கூட்டமைப்புக்கும் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடைக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரே ஒரு கேள்வி எல்லாத்தையும், நம்ம நாட்டினுடைய பெயர் என்ன? எல்லார்ட்டையும் கேட்குற கேள்வி, நம்முடைய நாட்டினுடைய பெயர் என்ன? இந்தியாவா பாரதா? காரணம் என்னென்னா, நம்முடைய நாட்டினுடைய பெயரே தெரியாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த பிஜேபிக்காரங்க. G20 நாட்டில் நாமெல்லாம் தேர்ந்தெடுத்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர் மேடையில் என்ன போட்டிருக்காரு? பாரத்ன்னு போட்டிருக்கார். எந்த சட்டமன்றத்தில் இதை ஓகேன்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்தாங்க? எந்த நாடாளுமன்றத்தில் இதை ஓகேன்னு சொல்லி கொடுத்தாங்க? மக்களவையில் ஏதாவது தீர்மானம் போட்டாங்களா? எந்த சூழ்நிலையில் அவர் வந்து பாரத்ன்னு அவர் போட்டிருக்கலாம்? இது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? நாட்டினுடைய பேரே தெரியாமல் இந்த சமூகத்தை நாம் இன்றைக்கு இந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறது யார் என்று சொன்னால், இந்த பாசிச வெறி கொண்ட இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாடு சுதந்திரம் பெற்ற வேளையில் அந்த செய்தி நாடு முழுவதும் தீயாக பரவுகிறது. மக்கள் எல்லாம், இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் எல்லா பகுதிகளிலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக எழுச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் இனிமேல் யாருக்கும் அடிமை இல்லை என்று உணர்ச்சிகரமாக தெருவில் வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மகிழ்ந்தார்கள், ஆனால் சுதந்திரத்தை பெற்றுத்தந்த மகாத்மா மகிழ்ச்சி அடையவில்லை. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் மேற்கு வங்கத்தில் மாநிலத்தின் கொல்கத்தா நகரிலே மிகப்பெரிய ஒரு மதக்கலவரம் தீயிட்டு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. வீதி சாலைகளெல்லாம் மதத்தின் பெயரால் மக்கள் சிதைந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை, ஒருவரை ஒருவரை தாக்கி கொண்டிருந்த சூழ்நிலை, ஒருவரை ஒருவர் கொளுத்தி கொண்டிருந்த சூழ்நிலை, எத்தனை பேர் உயிர் பலி போனார்கள் என்ற எண்ணிக்கை கூட தெரியவில்லை. மதவாதிகளின் கைகளில் இந்த நாடு சிக்கிவிடுமோ என்று ஒரு பயந்த சூழ்நிலை அன்று மகாத்மா காந்தி அவர்களுக்கு இருந்தது. அதேபோல்தான் தந்தை பெரியார் அவர்கள்
வேற்றுமை களையப்படாவிட்டால் விடுதலையா சனாதன சங்கிலி அறுபடாமல் சுதந்திரமா என்று மனம் நொந்து இந்த சுதந்திரத்தை பற்றி அவர் சொன்னார் பெரியோர்களே இன்னைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மகாத்மாவும் பெரியாரும் சிந்தித்த எதை பார்த்து அச்சமடைந்தார்களோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர் கலவரத்தை பாருங்க கிட்டத்தட்ட 450 சர்ச்சி எரிக்கப்பட்டிருக்கு ஒன்னு ரெண்டு அல்ல 450 சர்ச்சி எரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்து காலத்துக்குள்ளேயே எல்லா சர்ச்சையும் எரிச்சது மட்டுமல்ல அந்த எரிச்சத டெபிரிஸ்லாம் வாரி எரித்து தூக்கி போட்டுட்டு அதை உழுது பயிரிட்டிருக்காங்க அதாவது சர்ச் இருந்த இடமே தெரியாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிற நிலைமை இன்றைக்கு மதத்தின் பெயரால் நடக்கிறது அதுக்கு இனக்கலவரம்னு பெயர் வச்சு அன்றைக்கு இருக்கக்கூடிய குக்கி இனத்தில் வாழக்கூடிய இருக்கக்கூடிய சர்ச்சு எரிக்கப்பட்டிருக்கு மெய்தீன மக்கள் தான் குக்கி இன மக்களை போய் தாக்குகிறார்கள் என்று சொல்லிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த டைம்ல ஆனால் மெய்தீனத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சும் எரிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட திட்டமிடலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் சாதாரண விஷயம் அல்ல ஒரு சர்ச் எரிக்கிறதுனா கலவரம்னா என்ன பண்ணுவாங்க கல் எடுத்து அடிப்பாங்க உடைப்பாங்க ஏதாவது சிலையை உடைச்சிட்டு போயிருக்கணும் அவ்வளோதான் அதை உட்காந்து எரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பொருள் செலவு எந்த லிட்டர் பெட்ரோலை ஊற்றிருப்பாங்க எதை ஊற்றி எரிச்சிருப்பாங்க அது எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் உட்காந்துருக்கணும் அதை டெபிரிஸை எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடணுங்கிற சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்னா அவர்களுடைய எண்ணம் அது இனக்கலவரம் அல்ல அது மதக்கலவரத்தை தூண்டு விடுகின்ற நினைப்பு அன்பு தோழர்களே நம் நாடு என்பது பன்முகத்தன்மை கொண்டது என்ற அடிப்படை அறிவு கூட உள்வாங்காத கூட்டமாகத்தான் இந்த மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபியினுடைய கட்சி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் இனி என்று பேசி விஷமமான இந்த கருத்தை ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் பாய்ச்சுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சிங்கப்பூரை எடுத்துக்கோங்க சிங்கப்பூரில் இருக்கவங்க மலாய் இனத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து போயிருக்காங்க சீனர்களும் அதே மாதிரி சிங்கப்பூர் வந்திருக்காங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் இனக்கலவரம் நடந்திருக்கா அங்கே இன்றைக்கு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யார் என்று சொன்னால் ஒரு தமிழர் தர்மன் சண்முகரத்னம் என்பவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல மொரிஷியஸை பாருங்கள் பிஜு தீவை பாருங்கள் அமெரிக்காவை பாருங்கள் லண்டனை பாருங்கள் எல்லா இடங்கள்லையும் இங்கேருந்து போனவங்கள்லாம் மதிக்கப்பட்டு எவ்வளோ பெரிய பதவியில் வந்திருக்கிறாங்க இதை பார்த்தாவது மோடிக்கும் மோடி பக்தர்களுக்கும் மனப்பக்குவம் வர வேண்டாமா உள்ளூரில் மதத்தின் பெயரால் மக்களை பிதைக்கின்ற அந்த சிதைக்கின்ற காரியத்தை பாரதிய ஜனதா ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டிருக்கிறது ஏன் அவங்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது நாட்டினுடைய முதல் குடிமகள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை கூட நாடாளுமன்றத்துக்கு வரவிடாமல் தள்ளி வைத்தவர்கள் தான் இவர்கள் இவங்கள்ட்ட போய் நீங்கள் எதிர்பார்த்து இந்த நாகரிகம்லாம் எதிர்பார்த்து சமத்துவத்தைலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஒரு சக மனிதனை ஒரு மனிதனாக பார்க்கக்கூடிய சிந்தனை இந்த பிஜேபிக்கோ பிஜேபியினுடைய கூட்டணிக்கோ அவர்களுடைய சித்தாந்தத்துக்கோ ஒரு துளி கூட கிடையாதுங்க அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல குற்றவியல் சட்டங்களை மாற்றியிருக்காங்க ஏன் தெரியுமா எதுக்கு எதுக்காண்டி மாற்றினாங்கன்னா அடுத்தது இன்னொன்று மாற்ற என்ன மாற்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமூக நீதி என்கின்ற வார்த்தை அவங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு அடுத்த வார்த்தை தொல்லை பண்ணுறது சமய சார்பின்மை அடுத்த வார்த்தை அவங்கள அப்படியே எரிச்சலை ஊட்டிக்கிட்டு இருக்கு இதை ரெண்டையும் தூக்குறதுக்கு முன்னாடி எப்படிலாம் மற்ற வேலையை பண்ணிவிட்டு இதை பண்ணுவோன்னு சொல்லி இந்த மாதிரியான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் எப்படி என்னத்தை ஓட்டையை போடலாம் அதில் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் ஆட்டையை போடலாங்கிற ஒரே எண்ணத்தோடு தான்
இந்த பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனை நிறைவேற்றும் விதமாக தான் அண்ணன் பேசினாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ஒரு முறை. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, என்னத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அதை கொண்டு வந்துட்டாங்க. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். குயவன் வீட்டு பிள்ளையும் பட்டப்படிப்பு படிக்கலாமா என்று எப்படி இவங்களை அதெல்லாம் படிக்கணும், படிக்க வைக்க முடியும்? அதற்கு வேட்டு வைப்பதற்கு முடிவு செய்ததான் மிக அருமையான திட்டத்தை எங்கள் மோடி ஐயா கொண்டு வந்திருக்கிறார். என்னது? விஸ்வகர்மா. என்னது அது? உள்ள நோக்கி உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னது அது? குலவழி கல்வி. கொஞ்சம் வீட்டு உள்ள ஒரு தொழில கத்துக்க என்ன அப்படின்னு சொல்லி அந்த தொழிலை கத்துக்கிறது. எந்த தொழில்? உங்க அப்பா செருப்பு தச்சாரா அதே தெய்வா, அதுக்கு மேல நீ படிப்பான்றாங்க. இனிமே என்ன பண்ணுவாங்க? அதையும் நிறுத்தி அதை மட்டும் செய்யுன்ற காரியம் காலம் நிச்சயமாக வரும். எனவே அன்பு தோழர்களே, மத்தியில ஆட்சி செய்யும் மோடி அரசால் நம் சமூகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் சவால்களும் ஏற்பட்டிருக்கிறது. மேல்தட்டு மக்களும் உயர்ஜாதி மக்களும் மட்டும்தான் இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு பாரதிய ஜனதா அரசு ஒரே வழியில் நடந்து கொண்டிருக்கிறது. பழங்குடி மக்களா பாலா போங்க, அடித்தட்டு மக்களா அடித்து கொள்ளுங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களா பிற்போக்குத்தனமாக செல்லுங்கள் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இனி இவர்களிடமிருந்து நியாயத்தையோ சமூக நீதியையோ சமத்துவத்தையோ சமய சார்பின்மையோ எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திட்டங்களை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். எனவே நாம் அவர்களை மாற்றினால்தான் இந்தியா உருப்படும். இந்தியா என்கின்ற பெயர் நமக்குனுடைய நம்முடைய நாடு இந்தியா என்று உறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாம் மாற்ற வேண்டும், எப்பாற்பட்டாவது மாற்ற வேண்டும். அதுக்கு தமிழ்நாடு எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடியாக நம்ம நாட்டு இருக்கு. தலைவர் கலைஞர் வழியில், தந்தை பெரியார் வழியில் இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நாட்டினுடைய தலை சிறந்த முதலமைச்சராக இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ஆளுமை திறமையினால் செம்மையாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். பிஜேபியினுடைய பொய் பித்தலாட்டங்களை, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அநாகரிகங்களை அசிங்கங்களை தொடர்ந்து தோல் உரித்து கொண்டிருக்கின்றார். எனவே சனாதனத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய உண்மையான முகத்தை தினமும் அவரும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தோல் உரித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று இந்த நேரத்திலே எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களை விட்டு கொடுக்காமல் நீங்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நம் நாட்டை காக்கின்ற சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு தேர்தல் என்பதை மட்டும் நாம் நிச்சயமாக நினைத்து இந்த நேரத்திலே சிறு குடுங்கு அதனால் பிரச்சனை என்று நினைத்து விட வேண்டாம். இது சிறு குழுவாக இருந்தாலும் இது வேடிக்கை பார்க்கும் நேரம் அல்ல, வென்று காட்டுகின்ற நேரம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அதே சமயத்தில் இந்த பிரச்சார குழு பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.